என் முத்தையா, செடி தண்ணி ஊத்துப்பா. நீ வேற எங்களவி, அவ அப்பங்கார என்ன நம்பி காசு கொடுக்க மாட்டேன்றியா? எப்ப பாரு, நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு ரெண்டு பேருக்குமே காசு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை கிழவி. நான் குடிக்கிறது ஒரு சாக்கு அவங்களுக்கு, அம்பிட்டுதான். அவ எப்ப பாரு மூஞ்சில முள்ள கட்டிட்டு தீரான். யாருமே என் கூட சிரிச்சு பேசுறது இல்லை கிழவி. நீ மட்டும்தான். என் புலம்புல உனக்கு கேட்காது, என்கிட்ட பேசி பிரயோசனம் இல்லை. அவளுக்கு அப்பதானுக்கு கேட்க அங்க கேட்டு பிரயோசனம் இல்ல. கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்துட்டுதான் மிச்சம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. எனக்கு சோழி கிடைக்கணும் பாரு. சோறாக அப்புறம் சாட்டு போ. ஆனா சோழி கிடைக்கும். செல்லம்மா, எங்க வரேன்? எங்க வரையான யாருக்கு தெரியும்? இரு, நான் ஊதித்தரேன் ஏன். அடடா, இரு நான் ஊதி கட்டித்தரேன். என்ன கலர் வேணும் எல்லாத்தையும்? அப்புறம் இங்க பாத்தியா? ஏய், இங்க பாரு, இதுல இருக்கிறது புடிங்க, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஏய் குடியார பையலே, என்ன வேணும் செஞ்சுக்க இருக்க? புடிச்ச வாயோட எம்பளி கொஞ்சி தர நம்ம வா. கொஞ்ச சொன்னா உனையே அண்ணே யாரும் பாரு. பையா, எங்க போகணும்? ஏய் கூட அம்மா, இம்புட்டு நேரம் எங்கடா போனா? பஞ்சர் ஓட்ட பண்ணு. மொண்டையா இந்தா. மொத்தமாக்குமானே பார்த்துலானே, கடன் கொடுக்க தெக்க ஊடி 100 ஏக்கர் இருக்குண்ணே, குழம்பு கோடி 20 இருக்கு, சேர்த்து போட்டுறோம்ண்ணே. ஆஃபீஸ்லாம் பார்த்துக்கலாம்ண்ணே. 50 ரூபாய் கொடுத்து ஆப்பாடு சரியாக போச்சுண்ணே.
அவனு பாட்டி யாருனே சனிக்கிழமை வந்துச்சு, நீ வரல, சுவிட்ச் ஆஃப். நான் 4 லட்சம் பாக்குறேன் முத்தையா, மனுஷங்களை நம்ப மாட்டேன். வேலை வேணும் கேட்டு வடக்கங்க வாசலே வந்து நின்னாங்க, இந்த வேலை பார்க்க போறாங்க, என்ன செய்ய? அன்னைக்கு எனக்கு மேலுக்கு சரியில்லைண்ணே. என்னப்பா என்கிட்டயே போய் சொல்கிற? அன்னைக்கு ஹரிச்சந்திரே கடை விட்டு வச்சுருந்தேன், தண்ணியும் கஞ்சி அடிச்சு அங்கே போயிட்டீங்கன்னு சொல்லு. அவனை எங்கேயா பார்க்குற? ஊரில் நடக்கிற எங்களுக்கு தெரியாதா? டீ சாப்பிட்றியா? வேணாண்ணே. உளுந்த வடை சாப்பிட்றியா? பல்லுக்கு மெதுவாக இருக்கும், கஷ்டமில்லாமல் சாப்பிட்லாம். முத்தையா வாழ்க்கைக்கு இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு முத்தையா. அவன் வேலை தேடி ஊர் நாடுகள் அலைஞ்சு தர்றாங்க. நீ எல்லாம் குடிச்சு புட்டு குறைச்சி தித்துடுற. உன் மாமனார் வேற சொல்லி ஓகே. நீ பாட்டு, நீ ஒரு மயிருன்னு சொல்ல வேண்டாம். நீ அப்படி பேசிட்டு இருக்க, வேலை கொடுக்க வழி இல்லை, புதுசா புத்தி சொல்ல மாட்டா, ஆட்டிக்கிட்டு வந்துட்டியாக்கும். ஏய் வாடா, இவெல்லாம் ஒரு ஆள் இவங்கிட்ட வேலைக்கு கூப்பிட்டு வந்துட்டியா? குடியார பெருக்கு ரோஷம் தப்பாரு, போட. ஏய் நீ போடா. ஏண்டா டேய் திருப்பிளே, இந்த நாகராஜ் சரக்கடிக்கு போனது என்ன தெரியாதா? நீ தான் சொல்லிருப்ப. பையா எங்க போகணும்? பையா என்ன பண்ணுமா? போடா போடா. காலகரகமியா, சித்தப்பையும் பெரியப்பையும் கூட எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன் நிலைமை? சித்தப்பை கூட தண்ணி அடிக்கிறதுக்கு நீ எல்லாம் குடுத்து வச்சிருக்கா? ஹலோ மாப்பிள்ள, கம்மாக்கரைக்கு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு, எங்கடா இருக்க? நான் ஒரு முக்கியமான சோழியா இருக்கேன் மாப்பிள்ள. அப்படி என்ன மாப்பிள்ள? எனக்கு தெரியாத முக்கியமான சோழி அது வந்து மாப்பிள்ள. கொஞ்சம் துட்டு இருந்த ஒரு கடை வைக்கலாம்னு சொல்லிக்கிறேன். இல்ல அதான் உனக்கு வேண்டி ஒரு பைனான்சியரை பார்க்க வந்திருக்கேன். நிசமா விட சொல்ற? அடா ஆமா மாப்பிள, நீ ஒரு ஆளா வந்தீடா, அது எனக்கு எம்பிட்டு ஒத்தாச. சரி ஃபைனான்ஸ்காரனை பார்த்துட்டியாடா? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மேட்ரு ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். லேட் பண்ணிடாத மாப்பிள, தட்டு பண்ணு ஓப்பன் பண்ணிடு மாப்பிள. ஓப்பன் பண்ணிடுவானப்பா, நீ சொல்லி லேட் பண்ணுவனா? ஏ அதுக்குள்ள இழுத்துருவியா? ஏ தம்பி, இந்த பிள்ளைக்கட சத்த தூக்க வாப்பா. நெண்டி இருக்க, இந்த புள்ளு கொட்ட தூக்க கூட எந்த தரம் இல்லாம இப்படி விழுந்து கிடக்க. கால் தடுமாறி சாத்தா. கேவ பையா, ஓகே பையா, நான் தான் வீட்டுக்கு போறா, வரீங்களா?
நீ வடக்கா போடா.